தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கையை ஒட்டி வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன் தமிழக பகுதிகளில் நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. ஒரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் 13 சென்டிமீட்டரும் பெரம்பூரில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நவம்பர் 1 தேதி பதிவான மழையை பொறுத்தவரையில் கடந்த 72 ஆண்டுகளில் நவம்பர் 1 தேதி பொறுத்தவரையில் இன்று பதிவான மழை 3வது அதிகபட்ச கனமழையாகும். கடந்த 30 ஆண்டுகளை பொறுத்தவரையில் இது 1வது அதிகபட்ச கனமழையாகும். 1 தேதி மொத்த மாசத்துக்கு கிடையாது, நவம்பர் 1 தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 72 ஆண்டுகளில் இது 3வது அதிகபட்ச மழை. இதற்கு முன் வந்து 1990 வந்து 13 சென்டிமீட்டர், 1964 11 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கிறது. 1 தேதி நவம்பரை பொறுத்த வரைக்கும் இன்று 8 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன் தமிழக பகுதிகளில் நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் 13 சென்டிமீட்டரும் பெரம்பூரில் 12 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த ஒரு 3 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பலத்த காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.